ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விர்சஸ் மும்பை இந்த மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்சுக்கு முன்னாடி ப்ரிவியூ மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு ரெண்டு பெரிய டீம் நடும்போது பரபரப்பு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லி தான் போட்டிருந்தோம் மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் வந்துட்டு ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு டாஸ் வின் பண்ண ரோகித் சர்மா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாரு சிஎஸ்கேட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ருத்ராஜ் கைக்வாட்டும் டிபிளீஸும் உள்ளே வந்திருந்தாங்க போல்ட் போட்டால் மூணாவது பாலே வந்துட்டு ஃபோர் அடிச்சு இதை வந்துவிட்டோம் பாடுறான் ஃபார்முக்குன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கே சொல்ல நீ ஃபார்முக்கு வர இப்போ வர அடுத்த பால்னு சொல்லிட்டு போல்ட்டு போட தூக்கி கையிலே கொடுத்துட்டு போயிட்டார் கேட்ச் அவுட்டு அடுத்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மொயின் அலி மொயின் அலியும் டியூபூசர்ஸும் சேர்ந்து மும்பை போலர்ஸை நாலா பக்கமும் சேத்தரடித்தாங்க ரோஹித் சர்மாவும் பிளான் பண்ணி யாராருக்கும் ஓவர் கொடுத்து பார்த்தாரு வேலைக்கே ஆகலை குல்கர்னி கொடுத்தாரு அந்த ஓவர்லாம் அடி பும்ரா கொடுத்தாரு அந்த ஓவில அடி போல்ட்டு கொடுத்தாரு அந்த ஓவில அடி சரி ராகுல் சகர் கேச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு ராகுல் சகர் கொடுத்தாரு அந்த ஓவர்லேயும் அடி பின்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பாலுக்கு ஐம்பத்தெட்டு ரன் வச்சிருந்தாரு டியூப்ளசஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பாலுக்கு ஐம்பது ரன் வச்சிருந்தாரு என்னடா இது இவங்க போய் அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு ரோஹித் சர்மா என்ன பண்ணாரு வா பும்ரா இப்போ நீ வந்து போடு அப்படின்னு சொல்லி பாலை கொடுக்க பும்ரா வந்து போட்ட பாலில் வந்துட்டு மொயின் வழி கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னத்தல ரெய்னா உள்ள வந்தோன்னே எல்லா ஃபேன்ஸும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்குதுன்னு சொல்லி எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் சம்பவம் நடந்துச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இல்லை மும்பை ஃபேன்ஸுக்கு போராடு போட்ட பாலில் ரயனா அவுட்டு இந்த சைடு மும்பை ஃபேன்ஸ்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டு ஸ்டைக்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூ நீ நேராக போட்டால் நேராக அடித்தா தானே கேட்ச் கொடுக்குறேன் இப்போ நான் பின்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்க அது நேராக வந்துட்டு பும்ரா பிடிக்க டியூப்ளசீஸ் அவுட்டு மேட்சை பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் திரும்பிடுச்சு கிரீஸில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி ராயிடுவோம் நம்ம ஜட்டுவோம் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஜடேஜா நல்லா ஃபார்மில் இருக்கார் கண்டிப்பாக அவர் அடித்து நல்லா ஸ்கோர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி தான் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ராயுடு பார்த்திங்கன்னா பாகுபலி படத்தை பத்து வாட்டி பார்த்துட்டு வந்த மாதிரி சும்மா போட்டு நாலா பக்கமும் தெறிக்கி விட்டார் மும்பை போலர்ஸை ஜடேஜா பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே சிங்கிள் தட்டி கொடுத்து நான் அடிக்கலை இந்த நீயே அடி ராயுடுன்னு சொல்லிட்டு அவர் அப்பப்போ ஒரு ஃபோர் அடிச்சுட்டு இருந்தார் கடைசியில் இருபது ஓரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டுக்கு நாலு ஒரு மிகப்பெரிய டோட்டலில் வந்துட்டு மும்பைக்கு வந்துட்டு செட் பண்ணாங்க சிஎஸ்கே மும்பை ஓப்பனர்ஸான ரோஹித் சர்மாவும் டிகாக்கும் உள்ளே வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரு நிதானமாக விளையாண்டு பவர் பிளேயில் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுபத்தோருன்னு அடிச்சிருக்கும் போது ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் உள்ளே வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் இவர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆர்சிபி கிடையில் மேட்சை அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டு நான் இருக்கேன் நீங்கள்லாம் ஏன் கவலைப்படுறீங்க அந்த மாதிரி அதே அதேமாதிரி தான் இன்றைக்கி அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு எல்லா மும்பை ஃபேன்ஸும் வந்து எதிர்பார்த்துருந்துருப்பாங்க ஆனால் சூரியகுமார் யாரோ பார்த்திங்கன்னா வந்த விதத்திலே திரும்பி போயிட்டார் அடுத்தவர் போட வந்த மொயிலினி ஓவரில் வந்துட்டு டிகேக் வந்து இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அடிக்க போவார்னு சொல்லிட்டு எல்லா மும்பை ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார் கேட்ச்சு அவுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலாடு போலாடை பார்த்திங்கன்னா வந்த உடனே ஒரு ரெண்டு பாலோ மூணு பாலோ வந்துட்டு ஓரளவுக்கு பொறுமையாக தான் ஒரு சிங்கிள் தட்டிகிட்டு இருந்தார் ஜடேஜா போட்ட ஓவரில் மூணு சிக்ஸ் அடித்து ஸ்டார்ட் பண்ணார் அவரோட கேமை அதுக்கப்புறம் அந்த கேமை யாராலையுமே தடுக்க முடில சும்மா எல்லா பக்கமும் வானவேடிக்கையாக காட்டிகிட்டு தான் இருந்தார் தோனியும் என்னென்னமோ பண்ணி யாராருக்கோ ஓர் கொடுத்து பார்த்தாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலை அட்டி போல் எல்லா பாலும் சிக்ஸ் தான் தோனியும் ஒரு பிளான் பண்ணி ஓகே ஒன்றா தான் அவுட் பண்ண முடியாது அன்சரிக்கிற குருநாள் பாண்டிய அவுட் பண்ணுறேன்னு சொல்லி சாம் பால் கொடுக்க கரெக்டாக சாம் யாக்கர் போட்ட பாலு அவர் பேட்டில் போகிற அவர் எல்பி டபிள்யூ ஆகிட்டு அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஹார்டிக் பாண்டிய பார்த்தீங்கன்னா ஏழு பாலுக்கு பதினாறு ரன் அடிச்சிருந்தார் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்னியேசம் ஜிம்மினேசமும் பொலாடவும் சேர்ந்து நல்லா வந்து மேட்ச் முடிச்சிடும்னு பார்த்தா ஜிம்னியாசம் வந்த மொத பாலே தூக்கி கொடுத்துட்டு வெளியே போயிட்டே இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஆறு பாலுக்கு பதினாறு ரன் வேணும் இங்கே தாங்க நம்ம பொலாடோட ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க திங்கிப்பட்ட மொத பால்லே வந்துட்டு டபுள் ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் வந்துட்டு பொலாடை வந்து டபுள் ஓடவே இல்லை அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு பால் பார்த்திங்கன்னா ஃபோர் அடித்தார் அதுக்கப்புறம் இப்போ மூணு பாலுக்கு வந்துட்டு எட்டு ரன் தேவை நாலாவது போலும் அதே மாதிரி அடிப்பார் டீப்பில் ஷக்குல் தகட்ட போகும் அவர் ஒரு மிஸ்ஃபீல் பண்ணுவார் ஆனால் கண்டிப்பாக அந்த அந்த ரெண்டு அந்த பால் வந்துட்டு ரெண்டு ரன் ஓடி இருந்துருக்கலாம் ஆனால் வந்துட்டு புலாட ஓடவே இல்லை என்னடா இது ஒரு ஓ டபுளே ஓட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா மும்பை இந்தியன் ஃபேன்ஸும் வந்துட்டு ஆவலாக பார்த்துட்டு இருந்தாங்க அடுத்து அஞ்சாவது பால் போட்டால் அந்த பாலில் சிக்ஸு அடுத்து லாஸ்ட்டு ஒரு பாலுக்கு ரெண்டு ரன்னு அந்த பால் ரெண்டு ரன் அடித்து மும்பையாக ஜெயிக்க வச்சிட்டார் ஏன் வந்துட்டு புலடோட ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் நம்ம பாராட்டியாக ஒன்று சொல்லியிருந்தோன்னா ஆறு பாலுக்கு வந்துட்டு பதினாறு ரன் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் ரெண்டு பால் டாட் பண்ணி மிச்சம் இருந்த நாலு பாலில் பதினாறு ரன் அடித்து மும்பையை ஜெயிக்க வச்சிட்டாரு மேட்ச் வந்து ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே வின் பண்ணுற மாதிரி போச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஷக்குல் தாக்கூர் போட்ட ஒரு பாலை வந்து புலாடை வந்து தூக்கி அடிப்பார் அது நம்ம டூப்ளிக்ஸ் வந்து கேட்ச் பிடிக்கலான்னு போயிட்டு அந்த கேட்சை ட்ராப் பண்ணிடுவார் அந்த கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்கோம் அந்த கேட்சை ட்ராப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மும்பை வின் பண்ணியிருச்சு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ஒரு ரெண்டு பெரிய டீம் விளாடும் போது பஞ்சமே இருக்காது அந்த மாதிரி தான் நேற்று மேட்ச் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்